சோ ஹலோ கைஸ் நான் உங்க ஆர்பிகே என்னடா இது E3 ஈவென்ட் வந்து ஜூன்ல தான் நடக்க போதே என்னடா இது இவ்வளவு கடுப்பா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் ரெசிடென்ட் ஈவில் பாத்தீங்கன்னா நேத்து ஷோ கேஸ் நடத்தி இருக்கிறாங்க Ethan Winters. Welcome. சத்தியமா சொல்றேன் தாறு மாறான இது அப்டேட்டா வந்து விட்டுருக்காங்க. சோ ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜா இருக்கட்டும் இல்லைன்னா ரெசிடென்ட் ஈவில் வரப்போற அனிமேட்டட் சீரீஸா இருக்கட்டும் அதை விட ஹைலைட் நம்ம சின்ன வயசுல ரசிச்சு விளாண்டமே ரெசிடென்ட் ஈவில் 4 அதை சாக விடாம திருப்பி ஒரு கொண்டு வராங்க ஒரு புது ஃபீச்சர் அது என்னன்றதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து நிறைய இந்த ஏபிஎஸ் அதை பத்திலாம் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் சொல்லலாம் தான் பார்த்தேன் ஆனா ரெசிடென்ட் ஈவில பத்தி நிறைய பார்க்க பார்க்க இதெல்லாம் வந்து தனியாவே செய்யற அளவு வருதுன்ற மாதிரி முடிவு பண்ண அதனால்தான் சோ வள வளன்னு பேசுமா வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிடென்ட் லைவ் ஷோ கேஸ் வந்து நேற்று நடந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து பிளே ஸ்டேஷனும் ஒரு ஐஜிஎன் அந்த ரெண்டு சேனல்லையும் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வருவோம் ஸோ வில்லேஜில் வந்து ஸ்டோரி ட்ரெய்லர் வந்து அடுத்து ஒன்று விட்டுருக்குறாங்க நம்ம ஈத்தனை வச்சு ஸோ ரெசிடென்ட் செவனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு மூஞ்சே காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம தலைமை ஈத்தனுக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நம்புகிறேன் ஏன்னா இம்மானால் எப்படி ஒரு ரெசிடென்ட் ஈவில் ஹீரோஸ் லைக் லியான் ஆர் கிறிஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சமப்பெரிய கேரக்டர் ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த கேரக்டரையும் வந்து கொண்டு வராங்க அது வந்து இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சுவா ஒரு மாதிரி வேற லெவலில் கெத்தாகவே வந்து காட்டியிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸோ இது வந்து அந்த அவுட்லாஸ்ட் 2 பகலாக அந்த எப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபீலும் அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் ஈவில் 4 வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீலையும் மிக்ஸ் பண்ணி செம்மையாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் வந்து இப்போ ரெசிடென்ட் ஈவில் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கன்லாம் வந்து இருக்காது சும்மா ஷார்ட் கன் பிஸ்தல் அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் கன் அதெல்லாமே வந்து கிடைக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னைப்பர் ரைஃபிள் இதெல்லாமே வந்து செம்மையாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி மட்டும் தான் 8 உயரத்தில் இருக்கும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் 8 உயரத்தில் தான் இருக்கிறானுங்க ஸோ இதில் வந்து நிறைய வந்து இந்த அந்த வில்லேஜில் வந்து சில மக்கள் வந்து மாட்டியிருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ அந்த இதில் வந்து அம்பர்லா சிம்பிளை வந்து வழங்கமெல்லாம் வந்து காட்டிட்டாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது இதுக்கும் அம்பர்லாக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதோ விச்சர்ஸ் ஸோ இந்த சூனியம் வைக்கிறவங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எல்லாம் அம்பர்லாவையும் வந்து காட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கண்டிப்பாக வந்து செம்ம பசில்ஸ் இருக்குன்றது மட்டும் தெரியுது ரெசிடென்ட் ஈவில்னாலே நார்மலாக பசில் தான் பட் இதில் நிறையவே இருக்குன்ற மாதிரி தெரியுது பிகாஸ் ஆக்ஷனை விட நிறைய பசில் தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் ஆன்டியோட நல்ல கில்மா சீன்ஸ்லாம் இருக்குன்றதே லைட்டாக நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் என் மூளையை யூஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை அறுத்த அந்த ரத்தத்தை கூட சிந்த விடாமல் வந்து சப்புறா குடிக்கிறா எப்படி வேணால் வச்சுக்குவாங்க ஸோ அவளை பார்த்தாலே வேம்பியர் மாதிரி தான் எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சூனியக்காரிடுறாங்க இன்னொரு பக்கம் வேம்பியருன்றாங்க ஆனால் என்ன கான்செப்ட்னே புரியல ஸோ இதில் வந்து ஜாம்பிஸ் மாதிரியே வந்து எதுவுமே இல்லை ஸோ ரெசிடென்ட் ஈவில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிஸ் தான் மாதிரி தான் கான்செப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஃபுல்லாகவே மான்ஸ்டர்ஸ் மான்ஸ்டர்ஸ் தான் சொல்கிறாங்க சில சர்வைவர்ஸ்லாம் அந்த வில்லேஜில் இருக்கிறாங்க அது நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனால் அதுக்குள்ளே வந்து அட்டாக் எல்லாமே வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து என்ன மாதிரி கதைனே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆனால் கதை மட்டும் மாசாக இருக்கும்னு மட்டும் தெரியுது ஸோ அதில் இருக்கிற சரௌண்டிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாஸ் பேட்டில் ஸோ நிறைய டைலாக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ எங்கே திரும்பினாலும் ஈத்தன் ஈத்தன் அந்த ட்ரெய்லரோட எண்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் பேரை தான் அத்தனை டைம் வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு கிறிஸ் ஸோ அந்த ட்ரெய்லரோட எண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் வந்து கிறிஸ் கூட இருக்கிற சோல்ஜர் வந்து நம்மளை வந்து கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சிடறோம் அப்போ கூட சொல்றோம் ஸோ நம்ம ஒய்ஃப் ஆன மியா ஸோ நான் அப்போ பேரை பார்த்து எல்லாம் நம்பிடாதீங்க ரெசிடென்ட் ஈவில் 7 மியாவை பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ பெரிய ஆயான்ட்டு ஸோ அந்த கேரக்டர் நம்ம ஒய்ஃப் வந்து கிறிஸ் வந்து கொண்டுட்டான்றது வந்து இந்த ட்ரெய்லர்லேயும் வந்து சொல்றாங்க ஸோ என் ஒய்ஃபையும் கொண்டுட்டேன் என்னையும் கொண்டுன்ற மாதிரி ஸோ கிறிஸோட மூஞ்சா தான் ஏன் வயசானமே ஆக்கியிருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு அது கிறிஸால எவனா வேஷம் போட்டு வந்துக்கிறானான்னு தெரியல பட் அதில் வந்து அது மாதிரியே வந்து சொல்றாங்க அண்ட் இன்னும் ஒரு ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிடென்ட் ஈவில் 7 தான் அவன் ஒய்ஃபை காப்பாற்றுற மாதிரி இருந்த மாதிரி இது ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜில் வந்து ஈத்தனுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி இருக்கும் அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க அவங்கள காப்பாற்றுற மாதிரின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரூமர் பார்த்து ஸோ நம்ம ஃபேமிலியை போய் தான் காப்பாற்றுற மாதிரி வந்து இருக்கு ஸோ அந்த வில்லேஜில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரை எடுக்கிறது அதெல்லாம் வந்து காரணம் ஜிடிஎல் போகிற மாதிரிலாம் எடுக்க முடியாது ஸோ ரெசிடென்ட் ஈவில் 7 எப்படி எடுத்தோமோ அந்த மாதிரி இதுலலாம் வந்து சில சம்பவம் இருக்குது ஸோ இதில் வந்து புதுசாக கொண்டு வர ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிடென்ட் ஈவில் 7 ஸ்டோரி பக்கா ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ் எல்லாம் நம்மளா தேடுறது பாட்டெலாம் செட் பண்ணுறது அது வந்து சத்தியமாக எல்லாருக்கும் பிடிக்கல பிகாஸ் மற்ற ரெசிடென்ட் ஈவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கன்னுலாம் டக்குன்னு நம்மளுக்கு அடிச்சிடும் என்ன ஸ்டோரி வந்து சாலிடாக இருந்தாலும் நம்மளுக்கு கன்னு மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கணுன்றது ரெசிடென்ட் ஈவில் ஃபேன்ஸ்க்குள்ளே ஓடுறது ஸோ இதை வந்து இந்த ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் வந்து ஈஸியாக கொண்டு வராங்க எஸ்
ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் எவில் 4ல வந்து அந்த மெர்சன்ட்னு ஒருத்தன் இருப்பான், அந்த நல்ல மாஸ் போட்டு அசாசின் கிரீட் மாதிரி நின்றுட்டு இருப்பானே. ஸோ அதே மாதிரி இதுல வந்து ஒரு கேரக்டர், பட் அந்த மாதிரி இல்லாத நல்லா தடியா இந்த தானோஸ் சைஸ்ல உட்காந்துக்கிறான். ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம வந்து சேர்க்க சேர்க்க பாயிண்ட்ஸ் சேர்க்க சேர்க்க அவங்க கிட்ட போய் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் கன்னுன்ற மாதிரி. இதை பார்த்த உடனே தான் எனக்கு நிம்மதி, பிகாஸ் ரெசிடென்ட் இவெல்லாம் நிறைய பசில்ஸ் இருக்கும். அது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து பிரிட்ஜ் எல்லாம் மேலே வருது. ஸோ ஏகப்பட்ட பசில்ஸ் இருக்குன்றது பச்சையா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல கன்னை வர சைட்ல தேடிட்டு இருந்தா கடுப்பா இருக்குன்றதுனால கரெக்டா டெவலப்பர்ஸ் வந்து முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சுட்டு அது மாதிரி இல்லாம இந்த ரெசிடென்ட் இவெல் 4, 5 எல்லாம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேயே அதே மாதிரி ஃபீச்சருக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண நம்ம வந்து என்ன கன் வேணுமோ வாங்கிக்கலாம், போ கன் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த மெர்ச்சன்ட் இருப்பான்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரெசிடென்ட் இவெல் 4 ஒரு இடத்துல இருக்க மாட்டான், ஒரே இடத்துல தான் இருப்பான். ஸோ அது வில்லேஜ்ன்றனால அது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மெயின் லேடி அவர் பேரு அந்த வில்லி பேர் என்ன பார்த்தீங்கன்னா மதர் மிராண்டா. இது வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெய்லரில் பார்த்தோமே எனக்கு தெரியல, ஆனால் இதில் பார்க்கும்போது தான் மதர் மிராண்டா. ஸோ அவ தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியல, அவ தான் தூக்கிப்படும் இது பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஓப்பன் வேர்ல்டுன்னு எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வில்லேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதர் மிராண்டாவோட வீட்டுக்கு போனால் தப்பிக்கலாம் அப்படிலாம் வந்து அது ஒரு ரேடியோ மாதிரி அது ஓடும், ரேடியோவில் யாரோ சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எதனால இது ஓப்பன் வரேன்னா, நம்ம பசில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் மெர்ச்சன்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இல்லை, ஒவ்வொரு டைமும் அவன் எந்த இடத்துல இருக்கலாம்னா அதே இடத்துல தான் இருக்கலாம், நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதனால கன்னு வந்து பாயிண்ட்ஸ் ஏற்றி வாங்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈஸினே நான் சொல்வேன், ஏன்னா இருக்கிற பசில் அதெல்லாம் அவன் தேடிக்கிட்டு இருக்கேன்னு. ரெண்டாவது என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெசிடென்ட் இவெல்லே வந்து ஒரு புது ஃபீச்சர் எபிலிட்டிஸ் இல்லை, ரெசிடென்ட் இவெல் 6ல இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரெசிடென்ட் இவெல் வில்லேஜ்லயே இது வந்து புதுசுன்னு சொல்லிடுறேன். எபிலிட்டிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக ஓடுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் டக்குனு ரீலோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து எபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையும் பார்க்கும்போது வந்து அப்பா பரவாயில்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்ற மாதிரி. ஸோ ரெசிடென்ட் இவெல் வந்து வில்லேஜ் வந்து சத்தியமாக வந்து வேற லெவலாகவே இருக்க போதுன்ற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்சனரி மோடு. ஸோ இது வந்து ரெசிடென்ட் இவெல் 4ல இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி மோடே விளாண்டுட்டு இல்லாமல் கொஞ்சம் போர் அடிச்சா நம்ம மெர்சனரி மோடுக்கு போய் விளாடுவோம் தான், சும்மா சுட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயே வந்து அதே மாதிரி வந்து ஒரு மோடு கொண்டு வந்துக்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் கன்று வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு, ரெசிடென்ட் இவெல் 4ல என்னெல்லாம் கன்று வாங்கினாலும் செக் பண்ணி பார்க்க முடியாது, வாங்கினா வாங்கினது தான். ஸோ இதில் வந்து கன்று வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் வந்து மே 7 தான் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் நம்ம தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த வாரத்துலேருந்து அதாவது இன்றைக்கே ஆரம்பிச்சிச்சு PS4 வந்து டெமோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெமோ வந்து ஒன்றெல்லாம் வந்து விட்டுட்டாங்க, பட் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டு, இந்த வாரத்துக்கு ஒரு டெமோ, ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டெமோ. ஸோ அந்த மாதிரி 30-30 minutes எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் காட்சிலாக அவ்வளோ ட்ரெய்லர் விட்டே சொதப்பினமே இது இதையும் அதேமாதிரி சொதப்பாமல் இருப்பாங்கன்னு நம்புவோம். ஆனால் கேம் வந்து செம பெருசாகிறனால கொஞ்சம் கொஞ்சமாக டெமோ வந்து விட போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மே 7 வைக்கும் என்னெல்லாம் வாரம் வருதோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ 3 டெமோ மேபி வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ PS4ல இப்பயே வந்து ஒரு டெமோ வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டோரி மோட்ல இருக்கிற டெமோ இல்லை, மெர்சனரி டெமோ. ஸோ மெர்சனரினா இருக்கிற எல்லா கன்ஸையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிடென்ட் இவெல் வில்லேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமேட்டட் சீரீஸ் சொல்லுவோம். புதுசாக ஆனால் கிளாருக்கு மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றவே மாட்டுறாங்க. இந்த ரெசிடென்ட் இவெல் பண்ணுற தப்பே என்ன தெரியுமா, அப்படியே கேமில் இருக்கிற அதே காஸ்டியூமை வெப்சீரிஸ் படத்தில் அப்படியே வைக்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கும், ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ கிளார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கட்டி இதை வந்து அந்த பையன் வரைஞ்சிருந்தான், எந்த பையன் தெரில, ஏதோ ஒரு பையன் சொல்லுது. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராக்கூன் சிட்டியுமே இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருட்டானோன்னு பிரசிடண்ட்டை பங்கருக்கு எடுத்துகிட்டு போகிறது, பேய்ன்ற பாருங்க நம்ம ஜாம்பிஸ்லாம் வர்றது. ஸோ அவங்களெல்லாம் சுடுற மாதிரி சின்ன ட்ரெய்லர் தான், 1 minutes கிட்ட தான். ஸோ இது வந்து ஜூலையில் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்ப்போம். ரெசிடென்ட் இவெல் படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் செம்மையாக சொதப்பி இருக்கிறாங்க. இதில் மேபி நல்லா வந்துச்சுன்னா வேற லெவல்னே சொல்லுவேன். ஓகே, ஃபைனலுக்கு வருவோம். இதுதான் ஹைலைட்டு. VR வாங்கலாமா வாங்கலாமான்னு யோசித்தேன், வாங்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா,
இல்ல வாங்கியே ஆகணும்னே முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் ரெசிடென்ட் எவில் 4 வந்து விஆர்ல வந்து எடுக்க போறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் விட்டாச்சு. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா லைட்டா கேம் பிளே எல்லாம் வந்து விட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் வந்து 100% வர்த் ட்ரை பண்றதுக்கு. சோ ரெசிடென்ட் எவில் 4 வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 25th ஆனிவர்சரி வந்து கேப்காம்க்குலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் எவில் 4 னால தான் இவ்வளவு வந்து அவங்க வந்து ஃபேமஸே ஆயிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு வருஷம் இந்த கேம் ரெசிடென்ட் எவில் 4 வந்து சாகவே விடல. இவ்வளவு வருஷம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் ரெசிடென்ட் எவில் 4 ஓட ரீமேக் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இப்ப வந்து அதை விஆர்ல விடுறாங்க. விஆர்ல பார்க்கும்போது சத்தியமா சொல்ல வேற லெவலா இருக்கு. ஒரு கையில கத்தியும் ஒரு கையில பிஸ்தலு ஷார்ட் கேம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த ரெசிடென்ட் எவில் 4 வந்து விஆர்ல அனௌன்ஸ் எல்லாம் ஃபுல்லா பண்ணியாச்சு. அபிஷியல் அனௌன்ஸ் தான். சோ அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த விஆர்ல நானே வந்து ட்ரை பண்ணணும் தான் நினைக்கிறேன். அதுக்குனே நான் இப்ப வந்து கூகுள்ல பாக்குறேன் பிசில எல்லாம் விஆர் எப்படி கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி. சோ கண்டிப்பா வந்து இது வந்து ஆசையா இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேம். சோ இது ஒண்ணே போதும் எனக்கு, அப்பா வேற லெவல்ன்ற மாதிரி. சோ நீங்க ரெசிடென்ட் எவில் 4 ஓட ஃபேன் இருந்தீங்கன்னா விஆர் வந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்களா என்னன்றத வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. சோ விஆர் வந்துட்டு விஆர்ல தான் விளையாடணும்லாம் இல்ல, அதே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா கூட விடுவாங்க ரெசிடென்ட் எவில் 4. எதுனால பாத்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் இல்ல எதுவும் வந்து பாத்தீங்கன்னா விஆர் எல்லாமே கூட வரலாம், லைக் பாஸ்மோபோபியா அந்த மாதிரிலாம். சோ இதுவும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஜாலி தான். என்னன்றத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ரெசிடென்ட் எவில் வில்லேஜ் வந்து கண்டிப்பா வந்து வாங்கி விளையாடலாம். மேஸ் ஆனப்ப நானே வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிடுவேன். சோ இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஓர்ல வாங்கலாமா இல்ல பிசில வாங்கலாமான்ட்டு. சோ எது வந்து கரெக்டா இருக்கும்ட்டு. பிகாஸ் சைபர் பங்க்ல இருந்து பிஎஸ்ஓருக்கு வந்து அந்த கேம் வந்து அடி வாங்கிடுச்சு. சோ சைபர் பங்க் மட்டும்தான் பிஎஸ்ஓர்ல அடி வாங்குமா இல்ல இனிமே வர எல்லா கேமுமே பிஎஸ்ஓர்ல அடி வாங்குமான்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டு. சரி பிசில வாங்கலாமா இதுல வாங்கலாமான்னு வந்து குழப்பீங்கன்னே இருக்கு. என்னன்றதை அப்புறமா பார்ப்போம். ஆனா கண்டிப்பா அந்த ரெசிடென்ட் எவில் வந்து நம்ம லைவ் வந்து ரிலீஸ் ஆனவனே பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கிறேன். சோ எஃப்எஸ்ஏ டிராப் ஆனால் பரவாயில்ல, வாங்கி வச்சு பண்ணிருந்தோம். சோ ரெசிடென்ட் எவில் வில்லேஜ் வந்து கண்டிப்பா வாங்க. அதோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து எடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம். அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்லாம் அந்த சீரீஸ் பார்க்கலாம், டெலகிராம்ல லிங்க் வந்துடும் ஜாலியா பாத்துக்கலாம். அண்ட் ஃபைனலா ரெசிடென்ட் எவில் 4 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சதா மறக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது முக்கியமா மதர் மிராண்டாவோட ஃபேன் யாரும் தெரியாட்டி அதான் நம்ம ஆன்டி. சோ நம்ம ஆன்டியோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. சோ வளங்கோலம் ஆர்பிகே, நான் உங்களை நினைச்சேன். We'll be right back.